நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமென். யோவான் 20:31 பார்க்கிறோம், அந்த இயேசுவின் நாமத்தில் தான் நித்திய ஜீவன் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. யோவான் 6:54 பார்க்கிறோம், இயேசப்பாவோட மாம்சத்திலும் இரத்தத்திலும் தான் நித்திய ஜீவன் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு ஆஸ்தியுள்ளவனா இருந்தபடினாலே அதை நிறைவேற்ற முடியாதபடிக்கு துக்கத்தோட போய்விட்டான். இயேசப்பாவிடம் வந்து வெறுமையாய் திரும்பினவன் இந்த வாலிபன் மட்டுமே தவிர ஒருவர் கூட வெறுமை திரும்ப போகவில்லை. அருமையான உண்மையாக இயேசப்பாவுக்கு பிரியமாய் வாழ்கிற பிள்ளைகள், புத்தியில்லாத கனிகளைப் போல நல்லவர்களாய் வாழ்கிற பிள்ளைகள் தான் இந்த செய்தியை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு முன்பாக ஒரு மகிமையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசப்பாவோடு நித்திய காலமாய் வாழ வேண்டுமானால் அந்த நித்திய ஜீவன் இல்லாமல் பிரவேசிக்க முடியாது, வாழ முடியாது, அவனுடைய வரியில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதனால் தான் இந்த செய்தி மிகவும் முக்கியமான செய்தி. இதை ஜெபத்தோடு கேட்பீர்கள் ஆக. பரலோகம் திறக்கும் அந்த நேரத்தில் தேவனுடைய மகிமை நம்மளை நிரப்புகின்ற அந்த வேளையில் நாம் யாவரும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒப்புக்கொண்டு இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் முழங்காலிட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக இந்த நேரத்தில் எதையும் நம்ம அருகில் இல்லாதபடிக்கு இன்றைக்கு இயேசப்பா மட்டுமே நம்மளுடைய தஞ்சம், அவரே நம்மளுடைய நிழல் என்று ஒப்புக்கொண்டு இந்த நேரத்தில் இயேசப்பா இல்லாவிட்டால், அவருடைய கிருபு இல்லாவிட்டால், அவருடைய ஈவு இல்லாவிட்டால் இந்த பூலோகத்தில் நம்மளால் வாழ முடியாது. இந்த நேரத்தில் அவர் இருக்கிற நம்பிக்கையில், இயேசப்பா நம் அருகிலே இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு யாவரும் அவரை போல பரிசுத்தரும், இன்றைக்கு குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாய் இருக்கிற அந்த பிரதான ஆசாரியருக்கு ஒப்பாக இருக்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் யாவரும் நம்மளுடைய எல்லா கிரியைகளையும் அவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் இயேசப்பா நாங்கள் ஒரு பாவிதான், ஆனால் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாவி ரட்சிப்பதற்காக தானே இயேசப்பா நீர் உலகத்தில் வந்திருக்கிறீர். இயேசப்பா எங்களை பட்ட கரடு முரடான இருதயம் கொண்டவர்களை நீர் சரியான இதயம் கொடுப்பதற்காக தானே இந்த உலகத்தில் வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த நேரத்தில் இயேசப்பா உங்களுடைய பிரசன்னத்தில் தாழ்த்தி வெறுமைப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசப்பா இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய ஒளியினிடத்தில் வருவதற்கான இந்த நேரத்தில் உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி இந்த நேரத்தில் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசப்பா எங்களை ஒரு ராஜரிக கூட்டமாயும் எங்களை ஒரு பரிசுத்த ஜாதியாகவும் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உம்முடைய சொந்த ஜனமாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா இயேசப்பா என்றென்றைக்கும் இஸ்ரவேலுக்கு கிருபை பாராட்டுகிற தேவன், இந்த நேரத்தில் இயேசப்பா உம்முடைய முகத்தை ஆவிக்குரிய இருசிறவேலராகிய எங்கள் மேல் உம்முடைய மகிமையை உதிக்க செய்யும்படியாக இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசப்பா இயேசப்பா இந்த நேரத்தில் நாங்கள் யாவரும் பலன் கொண்டு திடமனதாய் இருக்கும் பொழுது இயேசப்பா நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் அன்றி நிற்கிறோம். நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர், எங்களை கைவிட மாட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசப்பா இயேசப்பா உடைய நாமமே எங்களுடைய பலத்த துரோகம். இயேசப்பா நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உம்முடைய மறைவிடத்தில் இருக்கும் பொழுது இயேசப்பா நீர் எங்களுடைய எல்லா இக்கட்டுக்கும் விலகி காத்து எங்களுடைய ரட்சணை பாடல்களை நீர் கேட்டு எங்கள் மத்தியில் வந்து நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே எங்கள் மத்தியில் பிரசன்னமாகுகிற தேவனாக இருக்கிறபடியால் இந்த நேரத்தில் நாங்கள் யாவையும் விட்டு எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாறுவதற்காக இந்த நேரத்தில் எங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசப்பா இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய நற்கிரிகளை செய்கிறதற்காகவும் உம்முடைய நற்செய்தியை சொல்கிற பிள்ளைகளாகவும் மாறுவதற்கு இந்த நேரத்தில் எங்களை அப்படியே ஒப்பு செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு பாடும் பொழுது ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய மகிமையை எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய அறைகளிலும் நீர் கொண்டு வந்து இயேசப்பா நாங்கள் வாழும் இடத்தை நீர் ஒரு ஆலயமாக மாற்றுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ சிருஷ்டி
ஜெய கிறிஸ்து உன்னோடே உண்டே. தோல்வி என்ற ஊனாக்கிள்ளையே துதிகான தோணித்து மகிழ்வாய். சாத்தான் உன்னை எதிர்க்கும் போது ஜெய கிறிஸ்து உன்னோடே அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய கத்தரும் இரட்சகரும் 1 தீமோத்தேயு 6:15 ஏக தேவனாக சதாகாலம் ஒருவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை நேரங்களுக்கு மிகுந்த ஆசிரமமாக இருப்பதாக. ஆம், நான் கர்த்தர், நான் மாறாதன்னு சொன்ன தேவன் சதாகாலம் மாறாத ஒரே தேவனாக இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதே இருப்பீர்களாக. இன்றைக்கு பலவிதமான பாடுகள் வேதனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், பயங்கரமான இழப்புகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் துக்கம், துயரம், வேதனை, காரணமில்லாத சண்டைகள், காயங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளாக உங்களுக்கு ஆண்டவர் அற்பம் செய்வார், உங்கள் கண்ணீரை நிச்சயமாக துடைப்பார், உங்கள் போராட்டத்தின் விடுதலையாக்குவார், உங்கள் வருமானத்தை ஆசிரியப்பாக இழந்து போன எல்லாவற்றையும் பல மடங்கு பெற்றுக்கொள்ளும் கிருபை செய்வார். இது உண்மை. இயேசு நாமத்தாலே விசுவாசத்தோடு உங்களை நான் சொல்கிறேன். ஆனால் அவைகள் மத்தியில் இந்த கடைசி காலத்தில் அருமையான தேவட பிள்ளைகளே, தேவன் எங்களைப் போல சில ஊழியக்காரர் மூலமாக கொடுக்கிற உண்மையான சத்தியத்தை கேட்க மட்டும் தவறிவிடாதிருப்பீர்களாக. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய வழிகளை மட்டும் அறிந்து கொள்ள தவறிவிடாதிருப்பீர்களாக. சகட்டு மேனிக்கு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் சொல்கிற அந்த செழிப்பான உபதேசங்களை குறித்து கவனமாக இருப்பீர்களாக. அதை உங்கள் ஆத்மாக்களை நஷ்டப்படுத்தி விடும். அதனால் தயவுசெய்து இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தி உங்களுக்கு முன்பாக வைக்கப் போகிறேன். சுருக்கமான ஒரு நேரம்தான். நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்க, நான் அன்போடு கேட்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள், உலகமெங்கு இருக்கிற நண்பர்கள், குடும்பத்தார், பிள்ளைகள் யாவருக்கும் அனுப்பி இந்த செய்தியை கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். ஆம், எங்கள் மூலமாக கடந்த 2 வருஷமாக ஞாயிற்றுமை கொடுக்கிற தமிழ் செய்தி, அருமையான மகன் ராபின் ஸ்டீஃபன் மூலம் கொடுக்கிற ஆங்கில செய்தி, மகிமையான தேவ ரகசியங்களை கற்று வெளிப்படுத்துகிறார், ஆசீர்வாதமான செய்தியை கொடுக்கிறார், அருமையான தியானத்தை கற்று கொடுக்கிறார், தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். பெற்றுக்கொள்ள தவறிவிடாதே இருப்பீர்களாக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தையை 1 யோவான் 2:25,
நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். ஆம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கிற தேவன் தம்முடைய வார்த்தையை அப்பமாக பிட்டு உங்களையும் என்னையும் உயிர்ப்பிப்பாராக. ஆமே. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம், ஆண்டவராக இயேசு கொடுத்த வாக்கு தத்தம். அருமையான தேவட பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை மிக மிக சமீபம் என்பது மறந்து விடாதிருப்பீர்களாக. ஆண்டவரே 2-3 தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்னார், என் நினைப்பதற்கு மேலாக என்னுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, என் வருகைக்கு முன்பாக அநேக இந்த வார்த்தை கேட்கிற அநேக பிள்ளைகள் மரணத்தை சந்திக்க மாட்டீர்கள், உயிரோடு இருப்பேன்னு சொல்லலாம். ஆண்டு சொன்ன வார்த்தையை நானே, எனக்கு ஆண்டு சொன்ன வார்த்தையை கேட்டு ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தார். ஆம், அருமையான தேவட பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ரகசிய வருகை இல்லைன்னு சொல்லி அநேகர் போதிக்கிறார்கள், அதை நம்பாதீங்க, அதற்கு இடம் கொடுக்காதீங்க. நிச்சயமாக ரகசிய வரி உண்டு, மனவாட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்ல முடியாத ஒரு ரகசிய வருகை உண்டு, அதை மட்டும் மறந்து விடாதிருப்பீர்களாக. ஆம், அந்த ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அருமையான தேவனுடைய நமக்கு நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப், ஆம் நமக்கு தேவை. நித்திய ஜீவன் இல்லாமல் நித்திய நித்தியமாக அந்த நித்திய தேவனோடு வாழ முடியாது. அதற்காகத்தான் நித்திய ஜீவனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை பின்பாக ஒரு மகிமையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் பிரவேசிக்க வேண்டுமானால், இயேசப்பாவோடு நித்திய காலமாக வாழ வேண்டுமானால் அந்த நித்திய ஜீவன் இல்லாமல் பிரவேசிக்க முடியாது, வாழ முடியாது, அவனோட வரியில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதனால் தான் இந்த செய்தி மிகவும் முக்கியமான செய்தி. இதை ஜெபத்தோடு கேட்பீர்களாக. இதற்கு ஆதாரமாக மார்க் 10:17-22 வசனங்களில் ஆண்டவரே சொன்ன, ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான சம்பவம், ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஒரு வாலிபன் ஆண்டவரை சந்தித்து அங்கு நடந்த உரையாடல் சம்பாஷணை குறித்து ஒரு தியானத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். மார்க் 10:17 வசனத்திலே, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து, இவன் ஒரு வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு சுவிசேஷத்தில், அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, அவருக்கு முன்பாக முழங்கால் படிகிறான். யாருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமென். எவ்வளோ ஒரு அருமையான கேள்வியை கேட்டான் பாருங்க. இன்னும் இப்படிப்பட்ட கேள்வியை எத்தனை பேர் கேட்குறாங்க? இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குற ஆண்டோட பிள்ளை மிகவும் குறைவு. எனக்கு வீடு வாங்கினா என்ன செய்ய வேண்டும் ஐயா, நான் இப்படி செய்ய வேண்டுமா, ஆனால் அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமா, என்ன நடக்க வேண்டும், உலக பிரகாரமான இம்மைக்கான காரியங்களுக்காகத்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் ஒழிய, இன்றைக்கு 100%-2% கத்தோட பிள்ளைகள் கூட நித்திய ஜீவனை குறித்து கவலை உள்ளவர்களாக, அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டுங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிற பிள்ளைகளாக இருக்கிறார்களா என்றால் அது மிகவும் சந்தேகம் என்று நான் சொல்ல முடியும். அழகாக ஒரு கேள்வியை கேட்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படியான இந்த வாலிபன் நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று அறிந்திருக்கிறான். ப்ரைஸ் தி லார்ட். அவனுக்கு புரியும், இந்த நித்திய ஜீவன் இல்லாவிட்டால் என் மரணத்துக்கு பின்பாக இந்த வாழ்க்கையில் பிரவேசிக்க முடியாது. அறிந்தவனாகத்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த நித்திய ஜீவன் யாரிடம் இருக்கிறது என்பதை அறிந்தவனாக, அந்த நித்திய ஜீவன் இந்த இயேசப்பாவிடத்திலாம் இருக்கு என்பதை அறிந்தவனாக இந்த கேள்வியை அவரிடத்தில் கேட்பதை பார்க்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள், சமாரிய ஸ்திரியை போல, ஏராளமான யூதர்களைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல இயேசு யார் என்பதை அறிந்திருந்தான். இந்த இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதா என்பதை அறிந்திருந்தான். நித்திய பிதாவாகிய தேவனிடம்தான் நித்திய ஜீவன் என்பதை அறிந்திருந்தான். அந்த நித்திய பிதா தான் மாம்சத்திலே இயேசுவாக வந்திருந்தார் என்பதை சமாரிய ஸ்திரியை போல அறிந்திருந்தபடினால்தான் நித்திய ஜீவனுடைய அந்த நித்திய பிதாவாகிய இயேசுவிடத்திலே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்பதை தயவு செய்து சிந்திப்பீர்களாக. ஆம், அருமையான தேவட பிள்ளைகளே, ஏனென்றால் வேதத்திலே நித்திய குமாரன் என்கிற வார்த்தை கிடையவே கிடையாது, கிடையாது, கிடையாது. தயவு சார்ந்து கொள்ளுங்கள். ஆம், திரியேக உபதேசம், ஒரே தேவன் மூவராக இருக்கான்னு சொல்லி கத்தோலிக்க மார்க்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு சாத்தான் உபதேசம் எவ்வளவு தவறு என்பதை, அது ஒரு துருபதேசம் என்பதை, இயேசுவை மட்டுப்படுத்துகிற உபதேசம் என்பதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. நித்திய குமாரன் என்கிற வார்த்தை வேதத்தில் கிடையவே கிடையாது. ஆதியிலே ஒரு குமாரனாக இருந்தால் நித்திய குமாரன், எவர்லாஸ்டிங் சன் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்க வேண்டும். வேதத்தில் கிடையவே கிடையாது. அவர் நித்திய பிதா, அவர் நித்தியமாக இருக்கிறபடினாலே நித்திய பிதா, அந்த பிதா ஆவியாக இருக்கிறபடினாலே நித்திய ஆவி என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஒழிய நித்திய குமாரன் என்கிற வார்த்தை வேதத்தில் இல்லவே இல்லை. அருமையான அன்பு ஊழியக்காரர்களே, தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. இதை புரிந்து கொண்டு கடைசி காலத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ரகசியங்களை பெற்றுக்கொண்டு இயேசப்பாவை மட்டும் சார்ந்து கொள்ள உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாக.
இந்த நித்திய ஜீவனை உடைய பிதாவே மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டபடினால்தான் 1 யோவான் 5:20 யோவானே சொல்கிறான், இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த யோவானை குறித்து குழப்பத்தில் காணப்படுகிறீர்களோ, இன்னைக்கு ஒரே தேவன் மூவராக இருக்கான்னு சொல்ல அந்த திரிய உபதேசத்தை சொல்வதற்கு அத்தனை பேரும் யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கொள்வார்கள். புரிந்து கொள்ளாமல், வெளிப்பாடு இல்லாமல் வேறு எந்த அதிகாரத்தையும் போக மாட்டாங்க. பழைய ஏற்பாடு சுத்தமாக தெரியாது அவங்களுக்கு. அந்த யோவானை சொல்ற இவரே அப்படி அவரை தர பேர் ஒருவர் இருக்க முடியாது. மெய்யான தேவனும் அவர் குமாரனாக இருந்தால், இரண்டாவது ஆளாக இருந்தால் எப்படி இவரே மெய்யான தேவன் எழுத முடியும்? அது மட்டுமல்ல, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். நித்திய ஜீவன் என்றார் நித்திய ஜீவனை உடைய பிதா. ஆம், அருமையான தேவன பிள்ளையில் ஆதாம் என்ன சொல்கிறான், இந்த இயேசு இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனை உடைய நித்திய பிதாவுமாயிருக்கான்னு சொல்லி அறிக்கைகிறதை பார்க்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் அநேரம் உங்களுக்கு தெரியாது, யாருமே ஊழியர்களும் தெரியாது. என்ன அழகாக தேவன் தான் தான் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தான் தான் பிதா என்பதை எவ்வளவு அருமையாக நிரூபிக்கிறார் பாருங்க. அதை பெற்றுக்கொண்ட பிறகுதான் இவரே மெய்யான தேவன். அது மட்டுமில்லை, 2 யோவான் 3 யோவான் சொல்கிறான், இந்த இயேசு தான் நித்திய பிதாவாக நித்திய பிதா தான் இயேசுவாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பது அறிக்கை இடாவிட்டால் அவன் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாயிருக்கான்னு சொல்லி பயங்கரமான எச்சரிப்பு சாட்டையடி கொடுப்பை பார்க்கிறோம். இதை பெற்றுக்கொள்ள தவறி விடாதிருப்பில்ல. அன்போடு கேட்குறேன் அருமையான தேவட பிள்ளைகளே, அன்றைக்கு நோவாவின் காலத்தில் ஆண்டு கொடுத்த வார்த்தையில் எல்லாரும் அசட்டை பண்ணினது போல தயவு செய்து அசட்டை பண்ணிடாதீங்க. இது ஒரு உண்மையான வார்த்தை. இந்த ஊழியம் ஒரு உண்மையான ஒரு ஊழியம். நோவாவின் கருத்தில் கொடுத்த நோவாவின் பேலை தான் கர்த்தர் இடத்தில் கொடுத்திருக்கிறார். நேரடியாக என்னை அழைத்து இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். முழுவதும் என் மூலமாக கொடுக்கிற வார்த்தை சத்தியம் எல்லாம் அவருடைய வார்த்தைகள். பாருங்கள், இந்த நித்திய ஜீவனுடைய பிதாவே மாம்சத்திலே இயேசுவாக வெளிப்பட்டபடினால் தான் யோவான் அந்த வார்த்தையை சொல்கிறான். ஆம், நித்திய ஜீவன் தான் நித்திய ஜீவனுடைய பிதாம். ஆம், இயேசுவே நித்திய ஜீவனுடைய நித்திய பிதாவாக இருக்கிறபடினால்தான் யோவான் 20:31 பார்க்கிறோம், அந்த இயேசுவின் நாமத்தில்தான் நித்திய ஜீவன் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, அவர் தான் நித்திய பிதா என்பதற்காக யோவான் 6:54 பார்க்கிறோம், இயேசப்பாவோட மாம்சத்திலும் இரத்தத்திலும் தான் நித்திய ஜீவன் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்தை பூசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்னைக்கு சபையில் திருவிருந்து கொடுக்குறாங்க, இயேசுவின் மாம்சம் இயேசுவின் சரீரம் என்று சொல்லி ரத்தம் என்று சொல்லி எல்லா ஊழியக்காரர்களும் போதகர்களும் நான் இயேசுவால் தான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. இயேசு நாமத்தால் ரட்சிக்கப்பட்டு சொல்லிவிட்டு அறிக்கை விட்டுவிட்டு சாட்சி சொல்லிவிட்டு இன்று இயேசப்பாக்கே விரோதமாக இருக்கிறாங்க. இயேசு நாமத்தை சபையில் காணும், இயேசப்பாவோட நாமம் சபையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டது. இயேசப்பா வெளியின்றி கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இவ்வளவு துணிகரமான காயத்தை செய்துவிட்டு எப்படிதான் இவர்களுக்கு துணிகரமாக இந்த மாம்சத்தை இரத்தத்தையும் அப்படியாக புஷிக்கவும் பானமனும் எவ்வளவு தைரியம் இருக்கிறது தெரியவில்லை. இயேசுவே பரியாசம் பண்ணிவிட்டு அவருடைய நாமத்தை தூக்கி எரிந்து விட்டு இப்படி ஆசிரித்தால் அதில் என்ன ஆசீர்வாதம் இருக்கும் யோசித்து பாருங்க. எந்த ஆசீர்வாதம் இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கவே இருக்காது. கவனமாக இருப்போமாக. பாருங்கள், இயேசு நித்திய பிதாவாக இருக்கிறபடியால் தான் யோவான் 6:68 பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஆமே, ஏன் அவர் நித்திய பிதா, நித்திய ஜீவ வசனம் அவர் அந்த வார்த்தையினால்தான் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்பதை மட்டும் மறந்து விடாது இருப்பாக. ஆவியான தேவன், அந்த ஆவியான தேவன் வார்த்தை புறப்பட்டது, அந்த வார்த்தையினாலே எல்லாவற்றையும் புறப்பட்டார், சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை ஒரு நாளில் மாம்சத்தில் வெளிப்பட்டது. அதுதான் ஏசு, அதுதான் சத்தியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். வேதம் அதை தான் சொல்கிறது. இப்போது நல்லா பார்க்கலாம். மார்க்கு 10:18 வருவோம், 18 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அவன் கேட்டவன் நல்ல போதகரே, அவன் கேட்குறான் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்வேன்? இங்கே பாருங்க, ஒரு அருமையான பயங்கரமான ஆனால் அதிர்ச்சியான ஒரு காரியம் இருக்கிற பாருங்க. இதை தவறாக புரிந்து கொண்டு அநேகருக்கு இது இந்த ரகசியம் தெரியாமல் தவறாகவே புரிந்து கொண்டு வித்தியாசமாக நினைத்து போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஒரே தேவன் மூவராக இருக்கிறான்னு சொல்லி சாத்தானாலே கொண்டு வந்த திரிய உபதேசம் இயேசப்பாவுடைய பரிசுத்தத்தையே
கேள்வி குறியாக்குறது என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. பி கேர்ஃபுல். எங்கள் ஆண்டவர் சொல்ல அருமையான தேவன் பரலோகத்திலே மூவர் என்று தெரிய உபதேசம் சொல்கிறது. எல்லாரும் ஒருவருக்கும் சமமாக இருக்கிறார்கள், தனிப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள். தே ஆர் த்ரீ டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ் பட் ஒன் காட், நாட் ஒன் பர்சன் அல்ல. அப்படியானால் பரலோகத்தில் மூவர் இருக்கான்னு சொல்லி தெரிய உபதேசம்படியாக மூவர் இருந்தால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒரு ஏன் என நீ நல்லவன் சொல்கிறான். கவனிங்க, நல்லா கவனிங்க, இதுதான் ரகசியம். தேவன் ஒருவர் தவிர, அப்போ பரலோகத்தில் ஒருத்தர் இருக்கிறார் தேவன், அவர் தான் நல்லவர், அவரை தவிர ஒருத்தர் நல்லவர்னு சொன்னால் திரியே உபதேசத்தின்படியாக, அப்போ பிதாவோர் தான் நல்லவர்னு சொன்னால் திரிய உபதேசத்தின்படியாக பக்கத்தில் இருக்க இயேசு கெட்டவரா, ஆவியானவர் கெட்டவரா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ திரியேக உபதேசம் இயேசப்பாவே கெட்டவராக, ஒரு மனுஷன் ஒரு கெட்டவனாக இருப்பவர்கள் ஒரு மனுஷன் ஒரு கெட்டவராக எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியத்தை காட்டுகிறது பாருங்க. இதுதான் திரியேக உபதேசத்தின் அவலட்சணம், இதுதான் திரியேக உபதேசத்தின் அவலட்சணம், அருவறுப்பு. இயேசப்பாவே மட்டுப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற எந்த உபதேசமும் அது சாத்தானுடையது என்பதை மட்டும் மறந்து விடாது இருப்பீர்களாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆம், இங்கு பார்க்கிறோம், அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட பொழுது தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற அவர் மனுஷகத்திலும் பேசினார், தெய்வத்திலும் பேசினார். இதை குறித்து நான் ஏராளமான செய்திகளை கொடுத்திருக்கிறேன். அவர் ஆவியான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது தன் ரட்சிப்பை நிறைவேற்ற யூதருடைய கண்களை மறைத்து ரட்சிப்பை நிறைவேற்ற மாம்சத்தில் அவர் மனுஷகத்திலும் பேசினார், அவர் தெய்வத்திலும் பேசினார். ஒரு தடவை நான் தான் தேவோட குமார்னு சொன்னால் அடுத்த நான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார். நான் என்னை அனுப்பினத்திலிருந்து வந்தேன் சொல்கிறேன், அடுத்த அறுப்பு அவர் சொல்கிறார், என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான்னு சொல்கிறத பார்க்கிறோம். இதனால் தான் எல்லோரும் இடர்கள் அடைந்தார்கள். அதே விதமாக அவருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், நான் உன்னை போல ஒரு சரீரத்தில் வந்திருக்கிறேன், ஆவியான பிதாவாகி தேவன் நான் தான், ஆனால் ரத்தம் சிந்தருக்காக உனக்கு ரட்சிப்பு உண்டாக உன்னை போல ஒரு சரீரத்தில் வந்திருக்கிறேன். நான் ஒரு இப்போ ஒரு மனுஷனை உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். எந்த மனுஷனையும் இந்த உலகத்தில் நல்லவன் சொல்லாத பரலோகத்தில் இருக்கிற அந்த ஒரே தேவன் நான் தான் நல்லவன். ஆம், அவர் தான் இறங்கி வந்திருக்கிறார். என்னை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, இந்த பூமியில் எவனையும் நல்லவன் என்று சொல்லாதே என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆம், தேவன் ஒருவரே சத்தியபரர், எல்லா மனுஷனும் பொய்யர் என்று சொல்வீர்களாக சொல்லப்பட்ட வார்த்தை மறந்து விடக்கூடாது. எந்த மனுஷன் நீதிமான் கிடையாது, எந்த மனுஷனும் நல்லவன் கிடையாது. ஏசப்பா அந்த தேவன் மெய்யான தேவன் இயேசுவை தேர ஒருவர் நல்லவன் கிடையாது. அதைத்தான் சொல்கிறார், இந்த பூமியில் ஒருவனே நல்லவன் சொல்லாத. இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்பாடு, சத்தியம் என்பதை மறந்து விடாதிருப்பில்லாக. தொடர்ந்து 19 வசனத்தை சொல்கிறார், அவனை பார்த்து சொல்ல, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தாகப்பனை உன் தாயும் காணப்படுவாய் என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். உடனே 20 வசந்த அவன் சொல்கிறான், அதற்கு அவன், போதகரே இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். சின்ன வயலிருந்தே இயேசப்பாவுக்கு பயந்து இயேசப்பாவோட கற்பனை கை கொண்டு அவருக்கு பிரியமாக நடந்திருக்கிறான். தொடர்ந்து 21 வசந்தத்தில் பாருங்கள், இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, இந்த வார்த்தை அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, அன்பு கூறப்பட்ட ஒரு மகனை பார்த்தான் சொல்கிறார், உன்னத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடே போய்விட்டான். ஏசப்பா அன்பு கூறுகிற அளவுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை காணப்பட்டது, ஒரு உண்மையான வாழ்க்கை காணப்பட்ட, ஆண்டோட கற்பனைப்படியே பயந்து, ஆண்டோட கற்பனை பயந்து நடந்த ஒரு வாழ்க்கை. அவனை பார்த்தான் சொல்கிறான், உன்னத்தில் ஒரு குறை உண்டு. இப்படியாக வாழ்கிற அநேக ஆயிரக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை இதுதான், என் மகனே என் மகளே, உன் வாழ்க்கை எனக்கு பிரியமான வாழ்க்கை, ஆனால் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறைவு உண்டு என்கிற ஒரு வார்த்தையை அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள தவறி விடாதிருப்போமாக. பாருங்கள், அவர் என்ன சொன்னார், நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆம், அவன் பெரிய ஒரு ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலே அதை நிறைவேற்ற முடியாதபடிக்கு துக்கத்தோடு போய்விட்டான். ஏசப்பாவுடன் வந்து
வெறுமையாய் திரும்பினவன் இந்த வாலிபன் மட்டுமே தவிர ஒருவர் கூட வெறுமையாக திரும்பி போகவில்லை. அருமையான தேவன் பிள்ளைகள், அதனால் கவனமாக இருப்போம். உண்மையாக ஏசப்பாவுக்கு பிரியமாய் வாழ்கிற பிள்ளைகள், புத்தியில்லாத கனிகளைப் போல நல்லவர்களாக வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த செய்தியை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கவனமாக இருப்போமாக. ஆம், பாருங்க, இது ஏசப்பா இவன் விசுவாசத்திற்கு வைத்த ஒரு பரீட்சை. அவர் ஞானமுள்ள தேவன், அவர் அனந்த ஞானத்தின்படி அவனுக்கு வைக்கப்பட்ட ஒரு பரீட்சை. இவனை எப்படியாயிலும் பர்வத்தில் சேர்க்க வேண்டும், இவனோட ஆத்மா கெட்டக்கூடாது, இவனோட நல்ல வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது. கொர்நேலி போல அவன் மேலே ஒரு பாரம் கொண்டு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், ஆனால் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டான். இது அவனுடைய விசுவாசத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு பரீட்சை. என்னென்று சொன்னால், அந்த அருமையான வாலிபன் தன்னுடைய பலத்தால், ஞானத்தால், தன்னுடைய திறமையால் நன்றாக சம்பாதித்திருந்தான். எல்லா ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமானுக்கு இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் முழுவதும் இயேசுக்கு பிரியமாக நடந்து வந்திருக்கிறான். அதான் இயேசப்பா அவனத்தில் அன்பு கூறுகிறார். அவன் வாழ்க்கையில் ஒரு பழுதும் இல்லை, ஒரு குற்றம் இல்லை, உலகப்பிரகாரமான எந்த குற்றம் இல்லை. ஆனால் இவன் பாருங்க, விசுவாசத்திலே, விசுவாச சந்ததியிலே சேர்க்கப்படக்கூடிய அளவுக்கு ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததியின் பட்டியலில் சேர்ப்பதற்கு, அவன் பெயர் எழுதுவதற்கு விசுவாசத்தை பொறுத்த அளவிலே அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஜீரோவாக இருந்தான். அருமையான தேவோட பிள்ளைகளை, அதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஆதலால் இவனை இந்த விசுவாச சந்ததி பட்டியலிலே இவன் பெயரை எழுதுவதற்காகத்தான் ஒரு பரீட்சை வைத்தார். எல்லாவற்றையும் விட்டு, எல்லாவற்றையும் எனக்கு தியாகம் பண்ணி தருத்தருக்கு கொடு, பின்னாலே சிலுவை எழுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஆம், என்ன பரீட்சை? விசுவாசத்தினாலே தான் பெற்ற தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறாரா, ஆயத்தமாக இருக்கிறானா என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு பரீட்சை வைத்தார். பாருங்க, விசுவாசத்தினாலே தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழக்க மற்றவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறானா என்கிற ஒரு பரீட்சை வைத்தார். அது என்ன விசுவாசம்? அதான் ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது பாருங்க, எபிரேயர் 11:8-9 சொல்கிறது பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரமாக ஈசாக்கோடும் யாக்குவோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். தான் போகும், அவனுக்கு ஒரு விசுவாச பரீட்சை வைக்கப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தியாகம் பண்ணி எங்கே போகிறோம் என்று அறியாமல் புறப்பட்டு போனான். தன் தேசத்தை, குடும்பத்தை, சொந்தத்தை, இனஜன பந்துகளை, சொத்து சுகங்கள் இருந்திருக்கலாம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் காட்டின தேசத்துக்கு புறப்பட்டு போனான். விசுவாச பரீட்சையில் ஜெயித்தான். இரண்டாவதாக பார்க்கிறோம், அவன் மகனை குத்து வைத்த பரீட்சையில் பார்க்கிறோம், ஈசாக்கை பலியிட வைத்த பரீட்சையில் பார்க்கிறோம். அது ஒரு விசுவாச பரீட்சை. அதே 11:17-19 பார்க்கிறோம் பாருங்க, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பிறனவை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். மகனை ஒப்பு கொடுத்தான். என்ன விசுவாசத்தில்? அவன் மரித்தாலும் அவனை மரித்தோரிலிருந்து திரும்ப எழுப்பி என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்ன அவனை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். அந்த விசுவாசம். அதனால் தான் அவனை மரணத்து ஒப்பு கொடுத்து அவனை கொலை செய்ய கத்தியை எடுத்து விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளை, மோசே குறித்து அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அழைத்த போது எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி ஆண்டவருக்காக ஓடி வந்தான். ஆம், இந்த வாலிபனுக்கும் அதே பரிசை தான் வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஆசை, ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த வாலிபன் மட்டும் உண்மையாக இந்த விசுவாச பரீட்சையில் விசுவாசத்தோடு எல்லா ஆண்டவருக்காக கொடுத்தா கூட மறுபடியும் அதை திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிற நம்பிக்கையோடு, ஆம் ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் கொடுத்தவனே சொல்லியிருந்தா, ஆண்டவர் உடனே சொல்லியிருப்பார் இந்த காலத்துக்கு ஏற்றார் போல. நல்லது, உண்மை உத்தமான என் மகனே, உன் அறிக்கையை நான் காணப்படுத்துகிறேன், நீ ஒன்றே எழுந்து விட வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள், ஆனால் தரித்திரர் மட்டும்
நீ நினைவுகோள். உன்னால் எந்த உதவியை எல்லாருக்கும் செய். தொடர்ந்து என் நாமத்தின் மேமைக்காய் என் அன்புக்கு பாத்திரமாக வாழ்ந்துகோள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த விசுவாச பரீட்சையில் அவன் தோழ்ந்து போனான், நித்திய ஜீவனை இழந்தான், துக்கத்தோடு கண்ணீரோடு அவன் திரும்பி போனான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறேன். அப்படியான முதலாவதாக இரண்டு காரியங்கள். இது இரண்டாவது காரியம். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நிச்சயனை பெற்றுக்கொள்கிற ஓட்டத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து கொடுக்கணும். இந்த வாலிபனை போல ஆயிரம் லட்சக்கணக்கான பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவர் அன்புக்குரு அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. கத்தவங்களுக்கு ஏராளமான சொத்தை கொடுத்துருக்கலாம், சோத்தை கொடுத்துருக்கலாம், கார் பங்களான்னு கொடுத்துருக்கலாம், ஏராளமான வருமானத்தை நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்கலாம், நல்ல வீடு வீட்டில் ஏராளமான பொருட்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நித்திய ஜீவனை பெற நமக்கு இந்த நாட்களில் இருக்க வேண்டிய சிந்தனை என்னவென்று சொன்னால், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எதையும் நான் என் பலத்தால் பெற்றது, என்னுடைய சம்பாத்தியத்தினால், என் கையின் பேசல பெற்றது, இது நான் சம்பாதித்தது, இது நான் வாங்கினது, இது என்னுடையது, அது என்னுடையது என்று சொந்தமாக நினைக்காமல், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் நமக்கு சொந்தமாக நினைக்காமல், இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று உண்மையாக இடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எதையுமே அவனுக்கு என்ன சொத்து இருந்தது, எவ்வளோ ஐஸ்வர்யம், ஆனால் எதையுமே தனக்கு சொந்தமானது என்று சொல்லவே இல்லை. எல்லாம் இது கர்த்தர் கொடுத்தது, இந்த வீடு கர்த்தர் கொடுத்தது, இந்த மாடு கர்த்தர் கொடுத்தது, இந்த ஆடுகள் கர்த்தர் கொடுத்தது, இந்த கழுதைகள், இந்த ஒட்டகங்கள், இந்த மாடுகள் கர்த்தர் கொடுத்தது, இந்த ஃப்ரிட்ஜ், இந்த ஏசி, இந்த பங்களா எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, ஒன்றையும் தனக்குறை சொல்லவே இல்லை. அதே விதமாக அருமையான தேவட பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எதையுமே நமக்குன்னு சொல்லாமல் நம்ம அறிக்கையுடன் உண்மை, ஏசப்பா என் சொத்தே நீங்கள் தான், ஏசப்பா எனக்கு இருக்க எல்லாமே இது என்னுடையது அல்ல, எல்லாம் உங்களுடையது ஆண்டவர். ஆனால் தான் உபாக 8 சொல்லியிருக்கிறார், என் கையின் பலத்தாலே இது சம்பாதித்தேன்னு சொல்லி சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நான் பெற்றுக்கொள்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எனக்குரிய சொல்லக்கூடாது. இது ஏசப்பா கொடுத்தது, இது ஏசப்பாவுக்குரியது, இந்த வீடு ஏசப்பாவுக்கு, இந்த கார் ஏசப்பாவுரியது, என் பிள்ளைகள், இந்த பங்களா, மற்ற எல்லா சொத்து சொல்ல ஏசப்பாவுக்குரியது. நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஓட்டத்திலே நீங்கள் ஒரு வெற்றியுள்ள மகளாய் மகனாய் காணப்பட முடியும். ஆனால் அதற்கு முன்பாக முதலாவது கர்த்தரம் கொடுத்த அந்த எச்சரிப்பின் செய்தி, இயேசுதான் மெய்யான தேவன் என்கிற விசுவாசம் வேண்டும். அவர்தான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். ஆபிரகாமுக்குள் விசுவாசத்தை துவக்கினவர், முடித்தவர் அவர், மறந்து விடாதீங்க. அவர்தான் நித்திய பிதா என்பதை உண்மையாக விசுவாசிக்க வேண்டும். தேவன் வார்த்தை வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு, எப்படி பவுலுடைய சவுளுடைய கங்கு திறக்கப்பட்டு இயேசு யார் என்று அறிந்து கொண்டு இயேசுதான் நித்தியமே தைரியமாக அறிக்கைட்டானோ, ஒரு பவுலாக இன்றைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். அருமையான ஊழியக்காரர்களே, சவுளை போல இருந்தால் பவுளை போல உங்கள் கண்கள் திறக்கப்பட ஒப்புக்கொடுங்க. நிச்சயமாக இயேசு யார் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அதன் பின்பாக இயேசப்பா நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று, ஏன்னா இயேசப்பா நாமம் தவிர ரசிக்கப்பட வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை. யோவான் அப்போஸ்தலர் 4:24 பாருங்கள். அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் எழுதலை, வாசிக்கிறேன் பாருங்கள். நல்ல கொஞ்சம் ஜெபத்தோடு சிந்தித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்படியான இவர் யாராக இருக்க முடியும்? ஏசாயா 43:11, யெகோவா தேவன் சொன்னாரே, பிதாவாய் தேவன் சொன்னாரே, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லைன்னு சொன்னால், இங்கே இயேசு சொல்கிறார், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்படின்னு அவர் யாராக இருக்க முடியும்? நித்திய பிதா. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அவர் யாராக இருக்க முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா நாமம் தவிர பூமியில் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. மறுபடியும் தாழ்மொழி சொல்கிறேன், தப்பாக நினைக்காங்க, அறியாமல் இருக்காதீங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது நாமம் அல்ல, அது அவருடைய பட்ட பெயர்கள். அப்பா மகன் பரிசுத்தாவி, இதில் என்ன இருக்குது?
சுத்த தமிழ சொல்லி பாருங்க, அப்பா மகன் பரிசுத்தாவி. அவர் அப்பாவா இருந்தார், மகனா வெளிப்பட்டார். இப்ப பரிசுத்தா நமக்கு வாசம் பண்ணி, அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாம தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியானால் அவருடைய நாமத்திலே ஆயத்தம் பண்ணிருக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றா தான் நித்திய ஜீவன். ஏன்னு சொன்னால் ஏசப்பா தான் நித்திய ஜீவன், ஏசப்பாவுக்குள்ள தான் நித்திய ஜீவன், இயேசுவின் நாமத்தில் தான் நித்திய ஜீவன். அதன் பின்பாக இயேசுதான் நித்திய பிதா என்று விசுவாசித்து அவருடைய மாம்சத்தை ரத்தத்தை புசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிற போகிறோம். அதே நேரத்தில் இந்த வாலிபன் மூலமாக பண்ணின தியானத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் எனக்குரியது என்று நினைக்காமல் அறிக்கையிடாமல், இது எனக்கு எல்லாம் இயேசப்பாவுக்கு சொந்தம், என் எல்லாவற்றிலும் இயேசப்பாவை மகிமைப்படுத்துவோமையானால் நித்திய ஜீவனை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். இயேசப்பாவோட ரகசிய வருகையிலே அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த நித்திய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவோடு என்னென்றைக்கும் வாழும்படியாக, நித்திய நித்திய காலமாக வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். இதுதான் உண்மையான சத்தியம். இது ஏதோ தான் அசட்டை பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நோவாவின் காலத்து மக்கள் பரியாசம் பண்ணினது போல் பரியாசம் பண்ணிடாதீங்க. ஒரு நாளிலே நீங்கள் கைவிடப்படும் போது வேதனைப்படுவீங்க. 7 வருஷம் உபத்திரத்தை தாங்க முடியாது, சீக்கிரமாக வருகிறது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவருடைய நாமம் தரிக்கப்படாமல் மனவாட்டியாக இருக்க முடியாது. ஒப்புக்கொடுங்க. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்க. தயவு செய்து நான் கேட்கிறேன், அன்பாக கேட்கிறேன், உங்கள் கொடுக்கப்படுகிற அந்த டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோடு கூட நாங்கள் பேச ஆயத்தமாக இருக்கிறோம். ஆம், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். ஆம், இந்த வாக்கு தத்தத்தின்படி அவர் ஆயத்தம் அளிக்கிற நித்திய ஜீவனை பெற்று நித்திய நித்திய காலமாக இயேசப்பாவோடு வாழ்கிற வாழ்க்கையை இழந்து விடாத முடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். இந்த வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுங்க. மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வீட்டை தேடி வரும். நீங்கள் கேட்காமலேயே கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஜெபிப்போமா. நான் மறுபடியும் சொல்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசுக்கு ரகசிய வரைக்கு முன்பாக அந்நிய பாஷையும் வியாக்கியானமும் ஒரு ஊழியத்தை போல நிறைவேறும். இது கடைசி ஒரு ஆவிக்குரிய பிரதான அடையாளமாக இருக்கும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதில் வேதத்தில் 2 இடங்களில் அருமையாக சொல்லப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், அதனால் தான் இந்த வரத்தை கர்த்தர் அடிமைக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் என் மூலமாக ஆண்டவரே பேசுகிற வார்த்தையை கேளுங்க. இது என்ன காலம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இயேசப்பாவோட ரகசிய வரைக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவீர்களாக. எல்லாவற்றிலும் பாதுகாக்கப்பட வேண்டும், தப்பிக்கப்பட வேண்டிய தாகத்தோடு உன்னோடு பேசுகிறவன் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அமர சமைக்க லைக் அண்ட் டேக் மிஸ் டோ மே லைக் அண்ட் டேக் மிஸ் ம அக்க லைக் அண்ட் டேக் மிஸ் சத்த. நீ கேட்டாயே இந்த வாலிமுறை போல உன் வாழ்க்கையை வீணாய் போய்விடக் கூடாதுங்கிற தாகத்தோடு கமர சமைக்க லைக் அண்ட் டேக் மிஸ் சட்டானி. உள்ளத்தின் உள்ளத்தில் ஒரு பெரிய பாரத்தோடு உன்னோடு கூட நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அமர ஷோ ம லைக் அண்ட் டேக் மிஸ் ம அக்க டேக் மிஸ் சட்டானி. என் கண் முன்னால் பார்க்கிற உன் அருமையான வாழ்க்கையை சப்பாக்கலாக்கின்றும் செம்ம அநியாயமாக வீணாக போய்விடக்கூடாது. கமர சமைக்க லேக்கன் டெக்கம் பேக்கலாக்கின்றும் செம்ம திரும்பி குரோ கோர்ணை. அந்த கோர்ணையிலே வாழ்க்கையில் காணப்பட்ட வாழ்க்கை தான் உன் வாழ்க்கையில் காணப்படுகிறது. லோ மெக்கம் பேக்கலாக்கின்றும் செம்ம லேக்கன் டெக்கம் கிளா தனிமை. அந்த கோர்ணையிலி வாழ்க்கைக்கு என் பிள்ளையை பிரத்யட்சமாக அனுப்பி லோ ம ஆஸ் டென் டெக்கி மிஷா ப்ளக் அண்ட் டெக்கி மிஷா க்ளா ஆஸ் டனே ஆஸ் டனே ஆஸ் டனே பிரோ ஆஸ் டனே மிக்கிறோம். என் நாமத்தினால் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை பெற்றுக்களை எப்படி வழி நடத்தினேனோ அமாவசமாக்கல்லா கண் டெக்கி மிஷா ப்ளக் அண்ட் டெக்கி மிஷா க்ளா டனே. அதே விதமாக நித்திய ஜீவனை பெற்றுக்களை நடத்தி கொண்டு இருக்க டோம கேட்கிறாயா? லகமாரசமாக்கல்லா கண் டெக்கி மிஷா ப ஆஸ் டன் டெக்கி மிஷா ப்ளக் அண்ட் டெக்கி மிஷா க்ளா டன். ஆனால் எத்தனை தடவை பாம்பாட்டி ஊதினாலும் செவி கொடுக்காத செவிட்டு விரியனை போல காணப்படுகிறாயா? லமாரசமைக்கிறோம். என் இரக்கத்திற்கும் கிருபைக்கும் அன்புக்கும் முடிவருகிற ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நீ காலத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டால் உனக்கு நலமாயிருக்கும். உன் இதயத்தை எந்த கடினத்திற்கும்
பரியாசத்துக்கு இடம் கொடாதபடி கொண்டே காத்துக்கொள்வாயாக. அமர ஷோ மே லை கன் டேக் மிஸ் அ பிளாக் கன் டேக் மிஸ் அ பிளா ஹாஸ் டென் டேக் மிஸ் அ கிளாஸ் எனமி. நான் கொடுக்கிறேன் வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை எத்தனை பேருக்கு பரியாசம் என்று எனக்கு தெரியும். ஸ்லோ மா ஹாஸ் டென் டேக் மிஸ் அம்மா கல் லை கன் டேக் மிஸ் அ பிளாஸ் எனமிக்கிறான். ஆனால் என் நாமத்தை பரியாசம் பண்ணுகிறில்லை, நான் விடமாட்டேன் என்று எழுதி வைத்திருப்பதை மறந்து விடாது. நான் ஏற்கனவே சொல்ல போல முதலாவது என் ராஜ்யத்தையும் என் வார்த்தையும் தேடு. நீ கேளாமல் எல்லா பிரச்சனையும் மாற்றுவேன். கமார சமைக்க லைக் அண்ட் டெக்மி சட்டானி. நீ கேட்காமலே உன் வாழ்க்கையிலே பெரிய ஆசிரியனை தேடி வரும். நீ கேட்காமலே இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் திரும்ப அளிப்பேன். ஓ ரபா ஷமக லைக் அண்ட் டேக் மிஸ் அ மா ஹஸ் அண்ட் டேக் மிஸ் அ கிளாட் அண்ட் மீ டேவிட். நீ கேளாமலேயே தாவிதை இழந்து போனதை ஒன்று கூட குறைவில்லாமல் திருப்பி கொண்டது போல ஷப்போ லைக் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ்ட் அண்ட் மீ. எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து புதிதான ஆசிரியர்கள் கொடுத்து லக்கமா ஹஸ் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ்ட் அண்ட் மீ. நிச்சயமாக நான் உன்னிலே மகிமைப்படுவேன். லமார ஷமக லைக் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ்ட் அண்ட் மீ. என் வார்த்தை குத்தி இடர்லடையாத இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உடைய பிள்ளைகள் எல்லாரும் கீழ்படியட்டும் ஐயா. இந்த கடைசி காலத்தில் உண்மையான சத்தியத்துக்கு உடைய பிள்ளைகள் கடந்து வருவார்களாக. உம்முடைய சத்தம் இது என்ன காலம் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தகப்பனே, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டுங்கிற கேள்வி எழும்பட்டும். ஆசீர்வதி இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாட்கள் திரும்ப நாடு நிறைவு நாள் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா நன்மையும் நிரப்புங்க. உம்முடைய கிருபை எல்லாருக்கும் போதுமானதாக இருப்பதாக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கத்திரை சோத்தரி. என் முழுவதும் மேலுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கத்திரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் பிளஸ் யூ. ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை உங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து அருமையான ராபின் ஸ்டீஃபன் மூலமாக கொடுக்கிற ஆங்கில செய்தியையும் கேட்க தவறாதீங்க. மறுபடியும் கேட்கிறேன், அன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. அதற்கேற்ற பலனை ஆண்டவர் நேர்வாய் கொடுப்பா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சர்வ சிருஷ்டி யஜமான்.